விழுப்புரம் மாவட்டம் கிடார் அருகே மர்ம தேசமாக விளங்கும் அன்பு ஜோதி ஆசிரமத்தின் பின்னணி என்ன? ஏன் அங்கு பிரச்சினை பூதாகரமாக வெடித்தது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள குண்டலப்புலியூரில் செயல்பட்டு வரும் அன்பு ஜோதி ஆசிரமம்தான் தற்போது அந்த மாவட்டத்தின் பேசுபொருளாக மாறியுள்ளது. மனித நேயத்துடன் சமூக சேவை என்ற பெயரில் கேரளாவைச் சேர்ந்த அன்பு ஜோவின் இந்த ஆசிரமத்தை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியுள்ளார். ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர் உள்ளிட்டோருக்கு இலவசமாக உடுத்த உடை, உண்ண உணவு, தங்குமிடம் அமைத்து கொடுத்து பாதுகாக்கும் நோக்கில் ஆசிரமம் நடத்தி வந்தார் அன்பு ஜோஃபின். இவருக்கு கர்நாடகாவிலும் ஒரு ஆசிரமம் உள்ளது. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் போன்றோர் வீட்டில் நடக்கும் நல்ல விசேஷங்களை முன்னிட்டு இந்த ஆசிரமத்திற்கு உணவு, பொருள் உதவி வழங்குவது வாடிக்கையான நிகழ்வாகும். வெளியில் பார்ப்பதற்கு ஆதரவற்றோர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஆசிரமம் போன்று தெரிந்தாலும் உள்ளே பல தகிடதத்தம் வேலைகள் நடந்து வந்தது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சலீம்கான் என்பவரின் மாமா ஜாஃபருல்லா அந்த ஆசிரமத்தில் பராமரிக்க சேர்ந்ததன் காரணமாகவே இங்கு நடக்கும் பல சித்து வேலைகள் வெளியே தெரிய வந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின் மாமாவை பார்க்க சலீம்கான் வந்தபோது அவர் அங்கு இல்லாதது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ஆசிரம நிர்வாகிகளிடம் கேட்டபோது சரிவர பதில் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் சலீம்கான் புகார் அளித்துள்ளார். வழக்கம்போல் காவல்துறையினர் மெத்தனம் காட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை அவர் தாக்கல் செய்தார். இதனையடுத்து காணாமல் போன ஜாஃபருல்லாவை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு விழுப்புரம் மாவட்ட போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஜஃபருல்லா காணாமல் போன குண்டலப்புலியூரில் செயல்பட்டு வரும் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் காவல்துறை, வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரத் தொடங்கின. கடந்த 15 ஆண்டுகளாக உரிய அனுமதியின்றி ஆசிரமம் இயங்கி வந்ததும் இந்த ஆசிரமத்தில் மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதும் இதில் 16 பேரை காணவில்லை என்பதும் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியளித்தது. மேலும் ஆசிரமத்தில் தங்கி உள்ளவர்களை அச்சுறுத்த 2 குரங்குகள் வளர்க்கப்பட்டு வந்ததும் அனைவரையும் திடுக்கிட வைத்துள்ளது. போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிறைச்சாலையில் கைதிகளை அடைத்து வைப்பது போல அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்ததும் அங்கிருந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் விசாரணை செய்தபோது அங்கு வளர்க்கப்பட்ட குரங்குகள் ஆசிரம உரிமையாளர் உட்பட பலரையும் ஓட ஓட விரட்டி தாக்கியதுதான் கொடுமையின் உச்சமே. இந்த விவகாரம் பூதாகரமாய் வெடித்ததும் அங்குள்ள 140க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூவின், அவரது மனைவி மரியா ஜூவின், ஆசிரம பணியாளர்கள் என 6 பேர் மீது 13 பிரிவுகளின் கீழ் கெடார் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் ஆசிரம பணியாளர்கள் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 109 ஆண்கள், 33 பெண்கள், 1 குழந்தை உள்ளிட்டோர் மீட்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் பழனி, மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். இது தொடர்பாக பேசிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி, ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களை அருகில் உள்ள வேறு காப்பகங்களுக்கு மாற்றவும் விரும்புவோரை பெற்றோருடன் அனுப்பி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட அன்பு ஜோதி ஆசிரமத்தை மூடி சீல் வைக்கவும் அபராதம் விதிக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தவிர மாவட்டம் முழுவதும் உள்ள ஆசிரம மற்றும் காப்பகங்கள் உரிய அனுமதி பெற்று முறையாக செயல்பட்டு வருகிறதா என விசாரணை நடத்தி 1 வாரத்தில் அறிக்கை வழங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
விசாரணை செஞ்சதில் வயலேஷன் அவங்க அனுமதி இல்லாமல் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க, அது தெரிஞ்சது. அது தவிர மற்ற இதுங்கெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம், மூட சொல்லி உத்தரவு சுட்டிருக்காங்க. போலீஸ் சைட்லேயும் விசாரணை செஞ்சதில் அதில் வந்து டார்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது விசாரிக்கிறதுக்காக போலீஸும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களும் இங்கே இருப்பாங்க, மற்றவங்களை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்களும் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஏற்பட்டோம். ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சுங்க, நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆணை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து அது குறித்து விசாரணை செய்வாங்க. இதை பற்றி முழுமையாக என்ன நடந்திருக்கோ, எப்படி வந்து 15 வருஷத்தில் எத்தனை பேர் இவங்க ரெக்கார்ட்ஸ் படி என்ன ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம விசாரணையில் தெரிய வரும். ஸோ இன்னும் வந்து நிறைய விசாரணை பண்ண வேண்டியது இருக்கும். விசாரணை முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கப்படும். பிரச்சனை பெரிதானதை அறிந்த மாவட்ட நிர்வாகம் தற்காலிக நடவடிக்கைகள் மட்டுமே எடுத்துள்ளன. ஏனென்றால் சலீம்கானின் மாமா ஜஃப்ருல்லா உள்ளிட்ட காணாமல் போன 16 பேரின் நிலை என்ன என்பதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது.